அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய். இது பச்சை மிளகாய் தான், நான் பழுத்துருச்சு. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய். பிசாசு படத்துல வந்த அந்த ஆட்டோக்காரரே நம்ம சுனிதா. சோ ஃபிஷ் ஃப்ரையோ மீன் குழம்போ எப்படி பண்றேன் அப்படிங்கறத இந்த vlogல நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வேக வச்சுட்டு மாடிக்கு வந்துட்டோம். மாடியில கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். டைம் வந்து 4 மணி ஆகுது. வேற அப்புறம் இன்னைக்கு ஒரு ஃபிக் பறிச்சேன், நல்லா பழுத்திருந்தது. இத்தனை நாள் குடிய சைலண்டா சைலண்டான்னு கேட்டீங்கல்ல. ஸோ யாராவது கிளீனிங் மோட்டிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததோ ஓடி போய் உங்க வீட்டையும் கிளீன் பண்ணி வச்சிருங்க. நம்ம சித்ராஸ் வலசரவாக்கம்ல இன்னையிலிருந்து, அதாவது June 15th கான்டெஸ்ட் மாதிரி பண்றாங்க. டெய்லி ஒவ்வொரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1000 rupees வர்த் சாரீஸ் வந்து கிஃப்ட் பண்றாங்க. ஸோ இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் அவங்க ஒரு வீடியோவில் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வந்து 15th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெய்லி டெய்லி வின் பண்ணலாம். இது ஸ்பான்சர் கிடையாது. ஸோ அண்ணா வந்து இப்படி ஒன்று நடக்குதுன்னு சொன்னாங்க. சரி, உங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னா உங்களில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இந்த லாக்டவுனும் கொஞ்சம் என்டர்டெயின்டாக வச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? ஓப்பனிங் ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் மூணு பேரும். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு, எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வெந்துட்டு இருக்கு. அப்புறம் இடியாப்பம், தேங்காய் பால், தேங்காய், இது மூணு தான். லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு மீன் சமைக்க போறேன். ஸோ அது செய்யும் போது நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்றேன். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு போட்டாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு நல்ல புளிப்பா, அதாவது மாங்காய்லாம் போட்டு காரசாரமா ஒரு மீன் குழம்பு, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறேன். சங்கரா மீன் தான், கிட்டத்தட்ட 1 கிலோ நேத்திக்கே வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ண போகிறேன். அதுவும் வந்து என்ன மசாலா அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பும் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சங்கரா மீன்லன்னு இல்லை, எந்த ஃபிஷ்ல வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அரிசி போட்டாச்சு, பூண்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு இருக்கேன் மீனுக்கு. இதுக்குள்ளேயே பூண்டு எல்லாத்தையும் போடணும் இல்லை சின்ன? அதில் ஃபிஷ்ஷு மசாலாக்காக அம்மா வச்சுருக்கேன். அம்மா இந்த ஷாப்பிங் போர்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவிக்கலாம். நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6-7 பெப்பர்கார்ன் வந்து இந்த இடிக்கிறதுல சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் முடிஞ்ச அளவு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பவுலில் நம்ம பவுடர் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இதே இதில் ஒரு 5 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன், நல்லா கழுவியாச்சு. அப்புறம் 2 பச்சை மிளகாய். இது பச்சை மிளகாய் தான், ஆனால் பழுத்துருச்சு. இது நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். கலர் பிளைண்ட்னஸ். இப்போ இதையும் எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பெப்பரும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அதனால காரம் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் கழுவி வச்சிருக்க மீன் போட்டு, தண்ணி சேர்க்க வேண்டாம், இதுலயே வந்து லெமன் ஜூஸ் இருந்ததுனால கரெக்டாக இருக்கு. இன்னும் மீன் போடும்போது கரெக்டாக இருக்கும், அப்போதான் மசாலா நல்லா ஒட்டும். ஆ, உப்பு சேர்க்கல. உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பேர் கேட்டிங்க இது என்ன என்ன உப்பு யூஸ் பண்றேன்னு. இது வந்து ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் சால்ட்னு சொல்றாங்க. நான் முடிஞ்ச அளவு மாத்திரைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அட்லாஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பேக்கெட். நான் ஏன் சொல்லலைன்னா, யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப பெருசா ரிவ்யூ கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, ஏன்னா நார்மல் உப்பு மாதிரி தான் இருக்கு. எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. விலை மட்டும் கொஞ்சம் இது அதிகம்னு நினைக்கிறேன். நம்ம நார்மல் சால்ட்டை விட இது கொஞ்சம் அதிகம். ஆனால் இது ஹெல்த்தின்னு சொல்றாங்க, அதனால சரி ஓகே மாறி பார்ப்போமேனு மாறினேன் நான். மாறினா மாறி பார்த்தோம்னா பார்ட்டுவா. மொக்க போக அந்த ஸ்கிரீன் யாவது திறந்து விட்டு வீடியோ எடுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா தேய்ச்சாச்சு. இது வந்து ஒரு மினிமம் 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
காரம் எல்லாமே கரெக்டா இருக்கும். உங்களுக்கு பாக்குறதுக்கு மேபி காரம் பத்தாது அப்படின்னு சொல்லலாம், ஆனா கரெக்டா இருக்கும். நம்ம பெப்பர், பச்சை மிளகா, மிளகாய் தூள் இது எல்லாத்துலயும் இருக்கிற காரம் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சிருந்தேன். புளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்ப நல்லா இருக்கும் மீன் குழம்பு. இதை நல்லா கரைச்சிட்டு அதுல இருக்க இதுவெல்லாம் வந்து டஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த தண்ணியிலேயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்ப காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பொடி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை இப்படி நசுக்கி நான் வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்க ஈஸியா இருக்கும். அது ஏனே தெரியாது, இப்படி நசுக்கி சேர்க்கும் போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். என்னோட பெரியம்மா வந்து இப்படிதான் கையில நசுக்கி நசுக்கி சேர்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அப்படிதான் நினைக்கிறேன், நிறைய பேர் அப்படிதான் சேர்ப்பாங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல, உங்க யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் யோசிச்சிருக்கேன், அது என்ன கையில கட், அது என்ன கத்தியில கட் பண்ணாலும் ஒண்ணுதான், இதுனாலும் ஒண்ணுதானு. ஆனாலும் இப்படி பண்ணும் போது ஏதோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்கு. இப்ப தக்காளியை நல்லா நசுக்கி ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு கல் சட்டி வந்து சூடாறதுக்கு வச்சிருக்கேன். சூடானதை நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமா ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா வடகம், ஒருவேளை இது இல்லைன்னா நீங்க வந்து கடுகு, அப்புறம் இது அதன கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வடகம் ஆக்சுவலா என்ன தெரியுமா, இது வந்து வெங்காயம், கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்க, கூடவே ஒரு 6 சாம்பார் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது. இப்ப இதுல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி அப்படியே வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நல்ல புளிப்பு பிடிக்கும்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாங்காவும் நல்லா வேகட்டும், இந்த குழம்பும் கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இங்கே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷும் போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஒரே ஒரு முறை போட்ட உடனே நான் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ண வேண்டாம், மீன் உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா மீன் கொதிச்சு மீனும் வெந்திருக்கும். இப்ப இதுல ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவர் இது வந்து ஃப்ளேவரை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தான், ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1 நிமிஷத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீன் உடையாம லைட்டா நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழம்பும் நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட், உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு, நல்ல காரமாகவே இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, நல்ல புளிப்பா. நீங்கள் வேணும்னா இந்த டைம்ல கூட உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் நீங்க. அப்புறம் அந்த தேங்காய் பால் சேர்த்ததுனால லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வரும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றோமோ அதை வந்து இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்றோம். ஸோ 2 மணிலிருந்தே கரண்ட் இல்லை, நாங்களும் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தோம், கரண்டே வரல. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வேக வச்சுட்டு மாடிக்கு வந்துட்டோம். மாடியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் வந்து 4 மணி ஆகுது. ஸோ இப்போ அப்படியே மாடியை காட்டுறேன். எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டிட்டுமா சூடுச்சு இல்லை, வெயிட் பண்ணுங்க, அம்மா வந்து எடுத்துறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். மிளகாய் தூள், அப்புறம் பெப்பரு, உப்பு, பட்டர், லெமன் இல்லை, லெமனுக்கு பதிலாக இங்கே டேபிள் ஆரஞ்சு எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி எடுத்தப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. டின்டு இது என்ன டின்டு சொல்லு சொல்லு, கரெக்டாக சொன்னீங்க. நம்ம குடியா ஸ்ட்ராங் கேர்ள் கீழேருந்து போட தனியாக தூக்கிட்டு வந்துட்டா தாய போட. சரி, இப்போ நான் அந்த பேபி ஆரஞ்சு வந்து பறித்து காட்டுறேன். இதோ இந்த பேபி ஆரஞ்சு தான் அன்றைக்கி பறித்து இதை தொட்டு நாங்கள் அந்த மசாலா போட்டு சாப்பிட்டு செம்ம டேஸ்டா இருந்தது.
வாஷ் பண்ணுச்சு எல்லாமே. அப்புறம் நம்ம லெமன்லாம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்காங்க. வெயிட்டிங், என்னால் வெயிட் பண்ண முடியல, ஆனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது பாருங்க, வேற அப்புறம் இன்னைக்கு ஒரு ஃபிக் பறிச்சேன், நல்லா பழுத்திருந்தது. சரி சொல்லா. அப்புறம் சப்போட்டா வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அது போக நம்ம வெண்டைக்காய், அப்புறம் இது அவ்வளோதான். பூபு வந்து ஃபுல்லாக எடுத்துட்டான். பூபு யாருன்னு கேட்டிங்க, இங்கே இருக்க அனில் தான் பூபு, டிண்ட்டு வச்ச பேர். அதை ஃபுல்லாக பறித்து எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் மற்றதெல்லாம் என்னன்னு தெரில, லைட்டாக காயுது, செக் பண்ணணும் என்னென்னு. அப்புறம் நம்ம புதினா, அப்புறம் இங்கேயும் நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் இந்த புளிச்சக்கீரை வந்து நான் ஒரு ரெண்டு விளாக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டிருந்தேன், ஸோ அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இதோ வளர்ந்துட்டு இருக்கு, ஒன்று ரெண்டு, இதோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நல்லா பெருசானது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஈவினிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை தண்ணி ஊற்றிடுவேன். நல்ல ஜூஸியாக இருக்கு, குட்டியாக இருந்தாலும். இங்கே பாருங்க பாருங்க, குட்டியாக இருந்தாலும் நல்ல ஜூஸியாக இருக்கும். சரி, யார் யாருக்கு என்னென்னலாம் வேணும்? டிண்ட்டுக்கு பட்டரும், இது இது அப்படி இது அது காரம் தங்கூட்ட பட்டர் இது. ஆ சரி, அண்ணா இது இவ்ளோ வாணா, இது இதுல இருந்து பட்டர். கைய கைய செல்லம் கத்தி வச்சிருக்க அம்மா. சரி, நான் பாத்து ரெண்டுமே வேணும். ஓகே ஓகே குடியா, உனக்கு மிளகாய் வைக்கட்டுமா? சொல்லு. டைம் அப் இல்லச்சு, இங்க இருக்கும் சொல்லு. இங்க பாரு, டைம் அப்பு சார், திருப்பி வச்சுக்கணும். இங்கே இது உள்ள அப்படியே இங்கே ஓடி பாருங்க, அந்த நோட்டு எங்கே இருக்கு பாருங்க, நோட்டு பென்சிலும் இது உள்ள இங்கே உள்ள. குட் ஜாப், குட் ஜாப். வைங்க வைங்க, இப்போ ஃபுல்லா நான் வீடு கிளீன் பண்ற வேலை ஆரம்பிக்க போறேன். இத்தனை நாள் குடியா சைலண்டா சைலண்டான்னு கேட்டீங்கல்ல, இப்ப பாருங்க அவளோட வால் ஒன்னொன்னா வெளியில வருது. ஓடி போயிடுங்க ரெண்டு பேரும். சரி, இந்த ரூம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம ரூம் ஃபுல்லா கிளீன் ஆயாச்சு, பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே மாத்திட்டா, பில்லோ கவரும் மாத்தியாச்சு. கீழே பெருக்கணும், அது கடைசியாக எல்லா ரூமும் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரூம்ல அப்படியே பார்த்தீங்கன்னா துவைச்ச துணி எல்லாம் மடக்கி வச்சுட்டேன். அப்புறம் மிச்சம் இருந்த அழுக்கு துணி அது எல்லாமே எடுத்து பேஸ்கெட்ல போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வார்ட்ரோப்ல வச்சுட்டு இந்த பெட்டையும் வந்து சரி பண்ணிடலாம். என்ன, ஸோ அவ்வளோதான், இந்த ரூமும் ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஹாலும் நம்ம கிச்சனும் தான், அதுவும் ஆல்மோஸ்ட் டன். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். உங்க அண்ணா ஏன் எட்டி பார்த்தாங்கன்னு கேளுங்க. அண்ணா 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 ஏன் எட்டி பார்த்தீங்க? பாய் சொல்றதுக்கு. சோ டைம் வந்து 7 மணி ஆகுது. நம்ம டிண்டு பாப்பாக்கு குடியா பாப்பா ஊட்டிட்டு இருக்கா. குடியா அடிக்கடி கேப்பா, குடியா நீ ஊட்டும் போது என்னவா என்னவா ஆயிடுவ நீனு குடி பாப்பாக்கு. அம்மா அவன் சொல்லுவா, நான் அம்மா வாகனமா சித்திப்போ அப்படின்னு கேட்பா. மம்மி மம்மின்னு தான் என்ன கூப்பிடுவா.
ஜெரி குட்டி, நீங்க நோட் பண்ணிருப்பீங்க ஈவினிங் மாடியில இருந்தே படுத்துட்டு டல்லா இருந்தா. செல்லுக்குட்டிக்கு லைட்டா ஸ்டொமக் பெயின், அதனால கொஞ்சம் டல்லா இருக்கான். இப்போ ஓகேவா? சரி ஆயிட்டியா? சத்தமா எனர்ஜெட்டிக்கா பேசி எப்பவும் போல ஜெரி மாதிரி. அப்புறம் நம்ம ஹால் கிச்சன் எல்லாமே பக்காவா கிளீன் ஆயிடுச்சு. சாப்பாடு மீன் குழம்புலாம் இருக்கு நைட்டுக்கு. ஜெரிக்கு மட்டும் டிஃபன் ஏதாவது கொடுக்கணும். அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வேஸ்ட் வச்ச பாத்திரம் மட்டும் இருக்கு, மற்றபடி எல்லாமே வீடு கிளீன். இதோட நைட்டு சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ இது வந்து கிளீனிங் மோட்டிவேஷன் பிளாக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே நான் கவர் பண்ணேன். இது வந்து என்னோட டெய்லி கிளீனிங் ருட்டீன் அப்படின்னு சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்து மிஸ் பண்ணிடுவேன், இந்த அளவுக்கு கிளீன் பண்ண மாட்டேன். ஸோ டெய்லி இப்படி கிளீன் பண்ணாதான் நீங்கள் நினைப்பீங்க நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறாதே இதுதான், நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கலைஞ்சிரும். அப்புறம் டெய்லி டெய்லி இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யாராவது கிளீனிங் மோட்டிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததோ ஓடி போய் உங்கள் வீட்டையும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதை பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லுங்க சொல்லுங்களா. பாய் 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 சொல்லு. அது வரைக்கும் பாய். ஓகே பாய்.